Hello friends, welcome to my channel South Indian Cooking Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு புதுவிதமான போலி. சாதாரண போலில கடலைப்பருப்பு சீனி எல்லாம் சேர்த்து செய்வாங்க. நாம இன்னைக்கு ஹெல்தியான பச்சைப்பயரோ நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்தியான பச்சைப்பயர் போலி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பச்சைப்பயர் போலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம். பச்சைப்பயறு அரை கப் எடுத்துருக்கேன். மைதா மாவு ஒரு கப்பு, அப்புறம் ப்ரௌன் சுகர் வந்து முக்கால் கப்பு, துருவின தேங்காய் வந்து கால் கப்பு, நெய் கால் கப்பு, நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், தண்ணி வந்து தேவையான அளவு, உப்பு வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு. முதல்ல வந்து நம்ம பச்சைப்பயரை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு பச்சைப்பயரை ஆட் பண்ணிவிட்டு 1 கப் போல் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு 4 விசில் போல் வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர மாதிரி வேக வச்சு எடுக்கணும். அது வேகட்டும். அது வேகிற நேரத்தில் நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை ஆட் பண்ணிடலாம். அது கூட கலருக்காக நம்ம 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா 1/4 ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் போல் ஊற்றி அதையே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1-5 நிமிஷம் போல் நல்லா நீட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போது 1-5 நிமிஷம் போல் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம 1 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம மூடி வச்சு 1/2 மணிக்கூர் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து குக்கரில் 4 விசில் வந்துருச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பயர் வெந்திருக்கு. இப்போது நம்ம 1 ஸ்பூன் வச்சு அதை வந்து லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்ட பிறகு நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அதுலேருந்து தண்ணி வரும். இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் அந்த பயருக்குள்ளே அப்சர்வ் பண்ணி வந்த பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து வேக வைக்க போகிறோம். கொஞ்ச நேரம் கூட 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிம்பிளே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்த பிறகு கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற துருவின தேங்காவை ஆட் பண்ணிடலாம். இது வந்து தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சிடலாம். ஆறும்போது அது நல்லா கட்டி ஆயிரும். நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பயிர் இதை வந்து ரவுண்டாக பால் மாதிரி பண்ணி வச்சிடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸுக்கு அளவுக்கு. அப்போது போலி விரிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 11 உருண்டை வந்துச்சு. இப்போது நம்ம நல்லெண்ணெயில் ஊற வச்சுருக்கிற அந்த டோ வந்து நம்ம மறுபடியும் 1-2 நிமிஷம் போல் நீட் பண்ணி விட்டுடலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பயறு மிக்சருக்கு
அதோட கொஞ்சம் சின்னதாக நம்ம வந்து மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உள்ளங்கையிலே வச்சு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா நீட்டி விட்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த உருட்டி வச்சிருக்கிற பயறு உருண்டையை நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இந்த வெளியில் இருக்க டோவை வந்து அது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த மாவு வந்து நம்ம வந்து பிச்சு எடுத்துடலாம். அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட நீங்கள் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து கையிலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நமக்கு வந்து மாவு வந்து கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மெலுசாகவே இருக்கிற மாதிரி பாருங்கள் அந்த வெளியில் இருக்கிற லேயர். இதை வந்து அப்படியே நம்ம கையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் மெலுசாக வர மாதிரி நம்ம வந்து தட்டி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி நெய் லைட்டாக கடாயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் இந்த போலியை வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வர மாதிரி வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா போலியும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சை பயறு போலி ரெடி ஆயிட்டு. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து பாய், தேங்க்யூ.